ஹாய் காய்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாலினேஷன் த சால்வியா. இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன்ஸ், பேஜ் நம்பர் வந்து 17th பாட்டனி புக்கில் வந்து இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா, இந்த பாலினேஷன் த சால்வியா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுறது நான் நோட்ஸ் வந்து தந்துடுறேன். புரோட்டான்ட்ரஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளாரில் வந்து ஃபர்ஸ்ட் மெச்சூர் அதாவது ஆண்ட்ரோஷியம்ஸ் மட்டும் மெச்சூர் ஆனிச்சுங்களே, அதான் புரோட்டான்ட்ரஸ். இப்போ நம்ம சால்வியா பிளான்ட் பார்க்க போறோம். இது பாருங்க சால்வியா பிளான்ட். இது என்ன சொல்றாங்கன்னா, டூ ஸ்டேமன்ஸ் இருக்குங்கிறாங்க. இதான் டூ ஸ்டேமன்ஸ், இங்க பாருங்க கொடுத்துக்கிறேன். டூ ஸ்டேமன்ஸ் இருக்கு, இங்க பிஸ்டில்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபிளார்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து போலன் கிரைம்ஸ் அந்த ஆன்தர் தான் டெவலப் ஆகுது. ஓகேங்களா, பிஸ்டில்ஸ் லேட்டர் தான் டெவலப் ஆகுது. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா புரோட்டான்ட்ரஸ். அப்ப இது வந்து ஒரு புரோட்டான்ட்ரஸ் பிளான்னா, ஃபர்ஸ்ட் மெச்சூர் தான் மேல், ஃபீமேல் லேட்டா மெச்சூர். அப்ப பாலினேஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். அதுக்கப்புறம் என்ன பாருங்க, ரெண்டு ஸ்டேமன்ஸ் இருக்கு. ஒன்னு அப்பர் லோப்பு, அது வந்து ஃபெர்டைலா இருக்கு. லோயர் லோப்ல வந்து ஸ்டெரைலா இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேமன் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து சின்ன கேப் இருக்கு, அதனால ஃப்ரீயா இருக்கு. செப்பரேட்டட் டூ லோப்ஸ் ஸ்விங் ஃப்ரீலி. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிச்சுக்கேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துங்க, விசிட் த ஃபிளார்ஸ் இன்செக்ட். இப்போ இந்த இன்செக்ட் மூலமா என்ன நடக்குது, இந்த பாலினேஷன் நடக்க போதா சொல்ல போறேன். யூஸ் த ஃபிளாட் பம்ப் இந்த லோயர் லீவ்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, பூச்சி வந்து இங்க உட்காருது, இன்செக்ட் வந்து உட்காருது. அப்ப இங்க என்ன இருக்கு, ஆந்தர் மட்டும் தான் இருக்கு. இந்த பூச்சி வந்து உள்ள உட்காந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, சக் பண்ணி ஹனி எடுக்குது. அப்புறம் என்ன கொடுத்துருங்க, இந்த பிளாட் பம்ப் இஸ் ஏ லோயர் லீவ்ஸ் சக்த நெக்டார். அவர் நெக்டார் வந்து ஹனி வந்து என்ன சக் பண்ணி எடுத்துடுது. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டூரிங் திஸ் டைம்ஸ் இந்த பாடி இஸ் இன்செக்ட் பேக் அட்ஹியர் தன் ஆந்தர். இப்போ இப்படி சக் பண்ணி எடுக்கும் போது இந்த ஆந்தர் வந்து இந்த இன்செக்டோட பேக்ல வந்து என்ன ஆயிருது, அப்படியே அட்ஹியர் ஒட்டிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, தேர்டு கண்டிஷன் பாருங்க, இது அனதர் ஒன் பிளான் போகுது. இந்த பூச்சி வந்து என்ன பண்ணுது, இந்த இன்செக்ட் இஸ் டிரான்ஸ்பர் டு அனதர் ஒன் பிளான்ட். அப்ப அனதரன் பிளான்ட் அனதரன் ஃபிளார் போகும்போது என்ன ஆகுது, அந்த ஸ்டிக்மா மேல உள்ள ஸ்டிக்மா இங்க போயிட்டு என்ன பண்ணுது, மறுபடியும் இதே ப்ராசஸ் ஹனி எடுக்கும்போது என்ன நடக்குதுங்க, ஸ்டிக்மா என்ன பண்ணுது, ஸ்டிக்மா மேல அப்படி உள்ளறிக்க போகுது. இந்த உள்ளறிக்க போகும்போது இந்த போலன் கிரைன்ஸ் இந்த பாடியில பத்திலாம் இருக்கு, அந்த பூச்சியோட பாடியில, அது வந்து எதில் ஒட்டிக்கிறது, ஸ்டிக்மா மேல ஸ்டிக்மா வந்து ஒட்டிக்கிறது. அப்ப இங்க என்ன நடக்குது, பாலினேஷன் நடக்குதுங்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, பாலினேஷன் சால்வியா, பாலினேஷன் சால்வியா பை த இன்செக்ட். During this process, during these times, the body insect back adhered the anther. இது முக்கியமான பாயிண்ட். அதாவதுங்க ஆந்தர் இருக்கு, பூச்சி உள்ளறிக்க போகுது, அந்த ஹனி எடுக்குது, ஸ்டிக்மா. இது வந்து ஃபீமேல ஃபீமேல் மட்டும் டெவலப் ஆயிருக்கு, இது புரோட்டோ கைனஸ்ல வரும். ஸோ டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளறிக்க போக என்ன ஆகுது, இன்செக்ட் உள்ளறிக்க போயிட்டு ஸ்டிக்மாவும் ஸ்டிக்மான போல வேணும் அப்சர்வ் பண்ணுது. இது ஒரு பாலினேஷன்ஸ். ஓகேங்களா, இதான் என்ன சொல்றாங்க, பாலினேஷன் மைஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்துடுறேன். ஓகே, so the pollen back of the bee, some examination point of view, some points kuduthara pathunga, the pollen back of the bee when visit another flowers, vera edavaru flower ku pogumbodhu, ipa male flowers ponjidona male flowers ku poittu adukapra female flowers ku pogumbodhu and the stigma um and the pollens enna agudhu avade mudupuram ulladhu onna fusion aagi or pollination is agudhu. Next point varudha, the pollen rupture against the stigma, the finally complete act is a pollination. Finally enna agudhu, complete act is a pollination.